செப்பு காப்பு அணிவது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பல நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது. இது குறித்து இன்று பார்க்கலாம். செப்பு காப்பு அணிவது உங்கள் சருமம் தாமிரத்தை உறிஞ்சும் அளவை அதிகரிக்கிறது. இது உங்கள் எலும்பு தேய்மானத்தை சரி செய்ய பயன்படுகிறது. இதன் மூலம் மூட்டுவலி, வீக்கம் மற்றும் வலியை குறைக்கலாம். செப்பு காப்பானது மனிதர்களுக்கு ஒரு மருந்து போல செயல்படுகிறது. மேலும் செப்பு காப்பு அணிவது எலும்புகள் தேய்மானம் அடைவதை தாமதப்படுத்துகிறது. செப்புக்கன்று ஒரு தனி வரலாறு உள்ளது. நமது முன்னோர்கள் காலத்தில் காயங்களை குணப்படுத்த செப்பு பயன்படுத்தப்பட்டது. ஆன்டிக் பக்டீரியாவாக செயல்படும் இது உடலில் இருக்கும் 99% பக்டீரியாக்களை 2 மணி நேரத்தில் அழித்து விடுகிறது. பக்டீரியாக்களை அழிப்பதற்கு இதனுடன் நேரடி தொடர்பு தேவைப்படுகிறது. அதற்கு செப்பு காப்பு சிறந்த தேர்வாக இருக்கிறது. இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்திக்கு தாமிரம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தாமிர குறைபாடு இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை பாதிக்கும். இதனால் நமது உடல் தொற்றுகளுக்கு எதிராக போராட முடியாத நிலை ஏற்படுகிறது. இது பெரும்பாலும் குழந்தைகளிடம் காணப்படும் குறைபாடாகும். குழந்தைகளிடையே நடத்தப்பட்ட ஆய்வில் தாமிர குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு செப்பு காப்பு அணிவித்த பிறகு சில நாட்களில் அவர்களின் இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தி அதிகரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சமநிலையற்ற அல்லது குறைவான தாமிரம் என்பது நரம்பியல் குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது. சமநிலையற்ற தாமிர மாற்றங்கள் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தி அல்சைமர் நோயை உண்டாக்க வாய்ப்புள்ளது. கையில் செப்பு காப்பு அணிவதன் மூலம் இந்த குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. உடலில் தாமிர குறைபாடு என்பது உயர் இரத்த அழுத்தத்திற்கும் கொழுப்பிற்கும் காரணமாக அமைகிறது. ஆய்வுகளின்படி தாமிர குறைபாடு இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் அதிகளவு தாமிரமும் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே மிதமான அளவில் தாமிரம் கிடைக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். நிலாமுற்றத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.